ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேசிக் டிப்ஸ்லாம் வந்து நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க, தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து ஒன்று எடுத்து நல்லா திருவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வரமிளகாய் பார்த்திங்கன்னா 5 எடுத்துங்க. பச்சை மிளகாய் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது இல்லை, ஸோ அதனால் வந்து வரமிளகாய் வந்து 5 எடுத்துங்க. அடுத்து வந்து பூண்டு வந்து 2 பல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து இட்லி தோசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இஞ்சி தான் யூஸ் பண்ணுங்கள், பூண்டு சேர்த்தாதீங்க. இதுவே வந்து பொங்கல், உப்மா இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பூண்டு வந்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கடலை. கடலையும் தேங்காயும் வந்து ரேஷே வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சின்னா தேங்காய் சட்னி கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் 4:1 வந்து சேர்த்துக்குங்க. 4 மடங்கு தேங்காயும் 1 மடங்கு கடலையும் சேர்த்துக்குங்க. கடலை பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்து உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஆயில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கங்க தாளிக்கிறதுக்காக. அடுத்து கடுகு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. கருவேப்பிலை வந்து தேவைக்கேற்ப. அடுத்து வந்து உளுத்தம்பருப்பு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. அடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வந்து தேங்காய், வரமிளகாய் வந்து 4 சேர்த்து, அடுத்து பூண்டு, கடலை, உப்பு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கணும். ஸோ அடுப்பில் கடாயை வச்சு நல்லா சூடினதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க. உளுத்தம்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துங்க. மிளகாய் சேர்த்த உடனே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் கலந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா வந்து பூண்டு சேர்த்ததுனால வந்து உப்புமா பொங்கல் இதுக்கு தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இட்லி தோசைக்கு வந்து கண்டிப்பாக வந்து இஞ்சி தான் சேர்த்துணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம இட்லி தோசைக்கு மாவில் பார்த்திங்கன்னா வந்து வெந்தயம் சேர்த்துவோம். ஸோ வெந்தயம் சேர்த்ததுனால வந்து கொஞ்சம் கச்சா டேஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இஞ்சி சேர்த்துக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.